ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, என்னோடய ப்ளவுஸ் லேஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் என்னெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் காமிக்கிறது இந்த இது தான், கோல்டன் கலர் லேஸ் தான். இங்கே பாருங்களேன், சாரி, நான் ஒரு கையால் வீடியோ எடுத்துருக்கேன், வீடியோ எடுக்க யூஸ் பண்ணுறேன், ஒரு கை இந்த லேஸில் காமிச்சிட்ருக்கேன், அதனால தான் கொஞ்சம் இதாக இருக்குது பார்த்திங்களா. இது வந்து இந்த நார்மலான பிளெயின் ப்ளவுஸ் பிட்டுக்கெலாம் ப்ளவுஸ்க்கெலாம் இது கொடுத்தா ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது இது பாம் பாம் லேஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரொம்ப நாளாக ட்ரெண்டில் இருக்கு. இது வந்து நான் ரெட் கலரில் வாங்கி வச்சுருக்கேன், மொத்தம் 5 கலரில் வாங்கி வச்சுருந்தேன். அதில் ஃபஸ்ட் ஒன் ரெட்டு, செகண்ட் ஒன் க்ரீன். இதை நான் ஃபாஸ்ட்டு 3 இயர்ஸாக கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஸ்டிச்சும் பண்ணுவேன், நான் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. நார்மல் ப்ளவுஸில் இந்த மாதிரி வச்சு தைச்சோன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே ரிச் லுக்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இது. இது பேசிக் ஃப்ரெண்ட்ஸ், கோல்டன் கலர் லேஸு. நம்ம ப்ளவுஸில் வந்து கீழே அந்த பட்டி கிட்டலாம் இதை வச்சு தைக்கும் போது இன்னும் அழகாக இருக்கும். பேக் நெக்கில் அந்த மாதிரிலாம் வைக்கும்போது, ஸ்லீவ்ஸில், அதிலலாம் இன்னும் நல்லா வைப்ரண்ட்டாக அழகாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு மல்டி கலர். இது நான் வாங்கி 3 இயர்ஸ் ஆகுது, ஆனால் நான் இப்போ வரைக்கும் இதை யூஸ் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். எந்த ட்ரெஸ்ஸுக்குமே இது சூட் ஆகலை, ஆனால் பார்த்தோன்னே ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இது, நான் இது வந்து ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிட்டேன். இதை வந்து பேலன்ஸ் இருந்தது, பேலன்ஸ் வந்து வேஸ்ட் பண்ண வேணாமே, டேசில்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், இது அழகாக இருந்தது. உள்ளே இருக்கிறது வந்து அப்படியே ஸ்டோன் மாதிரி இருந்தது, ஆனால் அது ஸ்டோன் இல்லை. நெக்ஸ்ட்டு நான் பார்க்க போகிறது பாம் பாம் லேஸ் மறுபடியும். இது வரைக்கும் 2 கலர் காமிச்சிருந்தேன், ரெட்டு க்ரீனுன்னு. இது இது தேர்டு. என்னோடய ப்ளவுஸ் கலெக்ஷன் நான் என்னென்னலாம் மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கணுன்னா, மேலே ஐகார்ட்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள். நான் டிஃப்ரெண்ட்டாக நிறைய ப்ளவுசஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன், இப்போ தான் தைக்க கற்றுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் 4th. இது வந்து நிறையவே வாங்கி வச்சுருக்கேன், ஏன்னா ஒயிட் வந்து பேசிக்கான கலரில் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம்ல, அதனால் நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது மொத்தம் 10 மீட்டர் கிட்டே வாங்கினேன், இப்போ 3 மீட்டர் தான் இருக்குது. ஒயிட் கலர் வந்து கிடைக்கிறதே கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சதுன்னா ஃபஸ்ட்டு அதை வாங்கி வச்சுருங்க, ஏன்னா எல்லா இடத்துலையும் ஒயிட் கலர் பாம் பாம் லேஸ் கிடைக்கிறது இல்லை. 1 மீட்ரு 8 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். நெக்ஸ்ட்டு இது, இது வந்து 10 மீட்ரு கிட்டே வாங்கினேன். இது வந்து நம்ம ஸ்லீவ்ஸ்க்கெலாம் கொடுக்கும்போது ரொம்ப நீட்டாக நல்லா ஃபினிஷிங்காக பர்ஃபெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ், எல்லா நம்ம ப்ளவுஸ் மோஸ்ட்டாக எல்லாத்துலேயுமே இதை கொடுப்போம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதுதான் அந்த ப்ளவுஸையே வந்து பளிச்சு அப்படின்னு காட்டுவோம், பளிச்சுன்னு காட்டும், பார்த்தோன்னே ஆ சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த ஃபீல் கொடுக்கும் இந்த ஸ்டோன்ஸ் தான். இது வந்து நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது, ஆனால் நான் வந்து ஒயிட் கலர் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன், ஏன்னா அது வந்து பேசிக்காக நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம்ல ஃப்ரெண்ட்ஸ்.
நம்ம ஒயிட் கலர் எப்பப்பெல்லாம் வெளியே போகிறோமோ அப்பப்பெல்லாம் ஒரு 5 மீட்டர்ஸ் 10 மீட்டர்ஸ் அந்த மாதிரி வாங்கி வச்சிட்டோன்னா நம்ம தைக்கும் போது அந்த பொருள் கூட இருக்கும்போது நம்ம வந்து தேவையில்லாமல் நம்ம தைக்கிறது வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் நான் மோஸ்ட்டாக வெளியே போகும்போது எல்லா ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே வாங்கி வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நம்ம தைக்கும்போது யூஸ் ஆகும், டிஸ்டர்பன்ஸாக இருக்காதுன்றதுக்காக நான் வெளியே போகிறப்பெல்லாம் வாங்கி வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய லேஸ் கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சிருந்ததுனா கமெண்ட் பண்ணுங்கள். எந்த லேஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னும் கமெண்ட் பண்ணுங்கள். இது பாருங்கள் இந்த ப்ளூ கலர் பிங்க் கலர்லாம் வாங்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் எந்த ப்ளவுஸுக்குமே செட் ஆக மாட்டேங்குது. அழகாக ஒரு ப்ளவுஸ் இருக்கணும், பார்ப்போம் இதுக்கப்புறம் அந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து நான் இந்த லேஸை வச்சு என்ன தைக்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு நான் வந்து ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். பார்க்கவே அழகாக இருப்பாருங்களே, இந்த ஜடலாக பின்னுவாங்களே அந்த மாதிரி பின்னி இருக்க மாதிரி இருக்கு நடுவில், பார்க்கவே நல்லா இருக்குது. ஆனால் எந்த ப்ளவுஸுக்கும் செட் ஆகலை. இங்கே வரீங்க ஃபஸ்ட்டு காமிச்சிருந்தேன்ல இந்த லேஸு, அதே மாதிரி இது வேறு ஒரு வெரைட்டி. இங்கே பாருங்க நம்ம க்ரியேட்டிவ்னஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ப்ளவுஸை எப்படி வேணால் எந்த லேஸ் வேணால் வச்சு நம்ம டெக்கரேட்டிவ் பண்ணலாம், எல்லாம் நம்ம ஐடியா தான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த லேஸு. நான் வந்து இந்த லேஸ் பிடிச்சிருக்குன்றதுக்காகவே இன்னும் யூஸ் பண்ணாமல் இருக்கேன். யூஸ் பண்ணால் காலி ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதனால் யூஸ் பண்ணாமலே வச்சுருக்கேன். ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் நல்ல ப்ளவுஸை அழகாக பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லேஸை. ஆனால் என்ன, நான் ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்லியிருந்தேங்களே நான் வந்து ப்ளவுஸ் வந்து இப்போ தான் தைக்க கற்றுட்ருக்கேன் அப்படின்னு, அதனால் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து இது எவ்வளோ வாங்கணும் அப்படின்றது தெரில. எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு மீட்டராக சரவண ஸ்டோர்ஸில் ஹோல்சேல் ரேட்டில் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் இப்போ தான் தெரியுது ஒரு ஒரு மீட்டர்லேயும் ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு ஒரு லேஸ்லேயும் 2 மீட்டர் வாங்கணுன்றது இப்போ தான் எனக்கு தெரியுது. 2 மீட்டர் வாங்கினா தான் அந்த ப்ளவுஸை வந்து அழகாக ஃபினிஷ் பண்ண முடியுது. 1 மீட்டர் வாங்கியிருக்கேன், பாப்பாவை நம்ம யூஸ் பண்ணலாம். கவர்லேயே வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், கவரில் வைக்கிறது தான் நல்லா. இதெல்லாம் வந்து அழுக்காச்சுன்னா மறுபடியும் வந்து அந்த அழுக்க போக வைக்க முடியாது, அந்த லேஸோட அழகே மாறிடும் அப்படின்ற மாதிரி. சூப்பரான லேஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்களேன், இந்த டிசைன் இந்த பேட்டர்னே சூப்பராக இருந்தது. இதுவும் ஒரு நல்ல ப்ளவுஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நல்ல ப்ளவுஸ் வந்தோடனே பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம், இது ஒரு ரெட்டு கலர் ஃபினிஷ் ஆகிட்ட பிறகு பேலன்ஸ்லாம் இருக்குது, அப்படியே நம்ம சேர்த்து வச்சுருந்தா டேசல்லாம் பண்ணும்போது அதுக்கு யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். கோல்டன் கலர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் நிறைய வச்சுருப்பேன், ஏன்னா அதுதான் வந்து எல்லா ப்ளவுஸ்க்குமே சூட் ஆகும். இப்போ பிங்க் கலர்னால் அது எல்லாத்துக்குமே சூட் ஆகாதுங்களே, அதனால் கோல்டன் கலர் தான் நான் நிறைய வச்சுருப்பேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.